ஓட்டு போட்ட நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நியூஸில் நம்ம பல விஷயங்களை கேள்விப்படுறோம். ஆண்டனாவோட கண்டெய்னர் லாரி சுற்றுது, இவிஎம் மிஷினை இருக்கிற இடத்துல ஆட்கள் வந்து லேப்டாப்போட நடமாடுறாங்க, பொட்டியை மாற்றுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம நியூஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த இவிஎம் மிஷின் அப்படின்றது என்னது, இதை நம்மளால் ஹேக் பண்ண முடியுமா அப்படின்றத தான் நம்ம ஒரு சாம்பிள் மிஷின் மூலமாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் ஒரு சாம்பிளாக ஒரு இவிஎம் மிஷினை வந்து உருவாக்கியிருக்கேன். ஸோ இதை எப்படி ஹேக் பண்ணுறோம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவிஎம் அப்படின்றது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். இதில் மூணு பாகம் இருக்கும். ஒன்று வந்து பேலட் யூனிட், வாக்காளர் அவரோட வாக்கை செலுத்துறதுக்காக பட்டன் அழுத்தக்கூடிய ஒரு பாகம் தான் இந்த பேலட் யூனிட் அப்படின்றது. அதுக்கடுத்து விவிபேட், ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்ற யூனிட் தான் இந்த விவிபேட். இந்த விவிபேட் மூலமாக வாக்காளர் அவரோட வாக்கை சரியாக போட்டிருக்காரா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு பேப்பர் பிரிண்ட் ஒன்று வரும். ஸோ அதுக்கான பாகம் தான் வந்து இந்த விவிபேட் அப்படின்றது. அதுக்கடுத்து கண்ட்ரோல் யூனிட், இந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து தான் வாக்காளர் அவர் ஓட்டை போடுறதுக்கான அனுமதியையும் அதே மாதிரி அவர் போட்ட ஓட்டை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பகுதியையும் இந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து பண்ணுது. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பார்த்தோம்னா, தேர்தல் அதிகாரி ஒரு ஓட்டு போடுறதுக்கான அனுமதியை கண்ட்ரோல் யூனிட்டில் ஒரு பட்டன் அழுத்துறது மூலமாக இந்த பேலட் யூனிட்டுக்கு கொடுப்பார். ஸோ இந்த பேலட் யூனிட்டுக்கு இப்போ இன்புட் சப்ளை வந்துடும். ஸோ இப்போ இது ஒரு ஓட்டை மட்டும் அக்செப்ட் பண்ணுறதுக்கான தயார் நிலைமையில் இருக்கும். இப்போது வாக்காளர் வந்து ஒரு ஓட்டை பதிவு பண்ணுறாரு. பதிவு பண்ணதுமே இந்த ஓட்டு என்ன கேண்டிடேட்டுக்கு விழுந்திருக்கோ, ஸோ அவரோட நம்பருக்கு நேராக இந்த ஒரு கவுண்ட்டு போய் நேராக போய் சேவ் ஆயிரும் கண்ட்ரோல் யூனிட்டில். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த விவிபேட் இருக்கு இல்லையா, பிரிண்டிங் மிஷினு, அதுக்கும் சிக்னல் கிடச்ச உடனே இது எந்த கேண்டிடேட்டுக்கு விழுந்திருக்கு அப்படின்றத பார்த்து அது ஒரு பேப்பரில் இது என்ன சின்னத்துக்கு விழுந்திருக்கு அதே மாதிரி என்ன கேண்டிடேட் பேர் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி அந்த ஓட்டருக்கு வந்து இது வந்து டிஸ்பிளே பண்ணும். இந்த விவிபேட் அப்படின்ற மிஷினை 2013 கொண்டு வர்றாங்க. இது கொண்டு வர்றதுக்கான காரணம், முன்னாடி இந்த ஓட்டிங் மிஷின் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் எழுந்தது, அதனால் மக்களுக்கு இது மேலே நம்பிக்கையை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி இந்த ரிசல்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கான இன்னொரு சோர்ஸாகவும் இது இருக்கும் அப்படின்றதுக்காகவும் இந்த பிரிண்டிங் மிஷினை வந்து கொண்டு வர்றாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஓட்டை பதிவு செய்கிறோம் அப்படின்னா அந்த ஓட்டு மெமரியில் போய் ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி இது ஒரு பிரிண்ட்டாகவும் மாறி, இந்த பேப்பர் பிரிண்டிங்கில் ஒரு பிரிண்ட்டாகவும் மாறி இது வந்து உள்ளே இருக்கும். ஸோ எப்போ அந்த ஓட்டை வந்து ரிசல்ட் பார்க்குறாங்களோ அந்த சமயத்தில் இதை ஓப்பன் பண்ணி இதில் இருக்க ஓட்டும் மிஷினில் டிஜிட்டலாக காட்டக்கூடிய ஓட்டும் ஒன்றா இருக்குதா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம், இந்த மிஷினை ஹேக் பண்ண முடியுமா? ஹேக் அப்படின்றதும் நம்ம மைண்டுக்கு வர்றது இந்த படங்கள் எல்லாத்தையும் ஒரு லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு 10-15 கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. வச்சுட்டு வேகமாக டைப் ரைட்டரை விட வேகமாக வந்து டைப் பண்ணுவாங்க. அப்படி டைப் பண்ணுறது மூலமாக டக்கு டக்கு டக்குன்னு நிறைய விஷயங்களை, நிறைய செக்யூரிட்டி ப்ரீச்சை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம மைண்டுக்கு ஹேக் அப்படின்னு சொல்லி வர்றது. ஸோ ஹேக்கிங்கில் பொதுவாக ரெண்டு விதமான ஹேக்கிங் இருக்குது. ஒன்று வந்து சாஃப்ட்வேர் மூலமாக பண்ணுறது, சாஃப்ட்வேர் ஹேக்கிங். இன்னொன்று வந்து ஹார்ட்வேர் ஹேக்கிங். ஹார்ட்வேர் அப்படின்றது ஹார்ட்வேரில் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறது மூலமாக அந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டை நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது. ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் ஹேக்கிங். இந்த சாஃப்ட்வேர் ஹேக்கிங் அப்படின்றது எனக்கு துளியும் வந்து தெரியாது. இந்த சாஃப்ட்வேர் ஹேக்கிங் பண்ணுறதுக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அப்படின்ற சிக்னல் வந்து கண்டிப்பாக தேவை. ஒரு வாக்கி டாக்கியாக இருக்கலாம், ஒரு ப்ளூடூத்தாக இருக்கலாம், இல்லை ஒரு வைஃபையாக இருக்கலாம், இல்லை ஒரு ரேடியோவாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லை க்ளவுடு பேஸ்டு சிஸ்டமாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி எதுனா ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் அதில் இருந்தால் மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர் ஹேக்கிங் மூலமாக நம்ம ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துல இருக்க ஒரு பொருளை வந்து நம்மளால் ஹேக் பண்ண முடியும். ரீசெண்டாக எலெக்ஷன் கமிஷன்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஹேக் ஆகும் அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை, இந்த இவிஎம் மிஷின் வந்து ஒரு கேல்குலேட்டர் மாதிரி தான் செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எதை மீன் பண்ணி சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த கேல்குலேட்டர் மாதிரி அப்படின்னா இது வந்து ஒரு கவுண்டிங் மிஷின் மாதிரி, இதில் எந்த விதமான கம்யூனிகேஷனுக்காகவோ இல்லை இன்டர்நெட்காகவோ இல்லை லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் கனெக்ஷனுக்காகவோ எந்த விதமான ஹார்ட்வேர் பார்ட்ஸும் வந்து உள்ளே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் அது கொடுக்கக்கூடிய இன்புட்டை கவுண்ட் பண்ணி வச்சுட்டு திரும்ப நம்ம கேட்கும்போது அதோட ரிசல்ட்டை வெளியே கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த ஓட்டிங் மிஷினுக்கு சப்ளை கொடுக்கக்கூடியது வந்து 6 volt அல்கலைன் பேட்டரி. இந்த அல்கலைன் பேட்டரி மூலமாக தான் இந்த ஓட்டிங் மிஷின் வந்து சப்ளை ஆகுது. இதுக்கு எந்த விதமான டைரக்ட் வீட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி சாக்கெட் மூலமாக பவர் சப்ளை கொடுக்கறது கிடையாது. அதுக்கு காரணம் அவங்க இன்டென்ஷனலாக தான் இந்த 6 volt பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ஒயரிங் கனெக்ஷனும் வந்து
அதாவது நம்ம அந்த பூத்தில் போலிங் பூத்துலேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதுவாகவே செல்ஃப் பவர்டாக வந்து இந்த ஓட்டிங் மிஷின் வந்து செயல்படும். இதில் கம்யூனிகேஷன் டிவைசஸ்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இதெல்லாம் சாஃப்ட்வேர் மூலமாக நம்மளால் ஹேக் பண்ண முடியாது. ஸோ அப்படின்றப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸை கொண்டு போய் அதில் இன்ஸ்டால் பண்ணி ஸோ அது மூலமாக நம்ம அந்த ஹேக்கிங்கை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போது அந்த இவிஎம் மிஷினை நம்ம ஓப்பன் பண்ணதுமே வந்து இந்த மிஷின் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த யூனிட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த யூனிட்டில் எதுனா ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டோ இல்லைன்னா அதில் உள்ள ரேமோ இல்லைன்னா ப்ராசஸரோ போயிடுற மாதிரி எதனா ஒரு டிசைன் கொடுத்துருக்கலாம். சரி, அதையும் மீறி நம்ம எப்படியாவது ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இதில் ஒரு டிவைஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோன்னு வச்சுப்போம். இதில் நம்ம ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ், ஒரு ப்ளூடூத்தோ இல்லை ஒய்ஃபையோ இல்லை ஒரு நெட்ஒர்க் டிவைஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணி அதை நம்ம லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் தான் இந்த ஓட் எல்லாமே சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் ஒரு இஇபி ரோம் அப்படின்றக்கூடிய ஒரு ஐசியில் தான் வந்து இந்த ஓட்டிங் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ நான் அந்த ப்ளூடூத் கம்யூனிகேஷன் மூலமாகவோ இல்லை கம்யூனிகேஷன் மூலமாக நான் வந்து இந்த மெமரியை வந்து நான் வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறேன்னா அது வந்து முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இஇபி ரோம் அப்படின்றது வந்து எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இதை எலக்ட்ரிக்கலாக மட்டும்தான் நம்மளால் எரேஸ் பண்ணவோ இல்லைனா மறுபடியும் ப்ரோக்ராம் பண்ணவோ செய்ய முடியும். இப்போ நம்ம ஒரு ஓட்டை பதிவு பண்ணுறோம் இல்லையா, அந்த ஓட்டு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக வந்து இந்த இஇபி ரோம்க்கு வந்து போகும். அப்படி போகும்போது இது அதை ஒரு கவுண்ட்டாக ஒரு பைட்டாக வந்து இதை சேவ் பண்ணிக்கும். ஸோ அப்படின்றப்போ இதில் நம்ம எதுவும் எக்ஸ்டர்னலாக சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம கொண்டு போய் ஒரு டிஜிட்டல் சிக்னலை கொடுக்கறது மூலமாக இந்த ரோமை வந்து நம்ம ரீட் பண்ணவோ ரைட் பண்ணவோ வந்து முடியாது. இந்த மிஷினை தயாரிக்கிறவங்க பிஇஎல் பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், அதே மாதிரி இசிஐஎல் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இந்த ரெண்டு கம்பெனி தான் இந்த இவிஎம் மிஷினை வந்து தயாரிக்கிறாங்க. இந்த மிஷினை தயாரித்து அவங்களோட இன்வென்ட்ரிக்கு இது போனதுமே வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த மிஷினோட ட்ராக்கிங் வந்து போயிடும். ட்ராக்கிங் அப்படின்னா அந்த மிஷின் எங்கே இருக்குது, இது எங்கே எப்போ போகுது, இது எந்த போல் பூத்துக்கு போகுது அப்படின்ற மாதிரியான ட்ராக்கிங் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிடும். அதே மாதிரி இதோட சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரோட எம்படட் ஆகிருக்கும். எம்படட் அப்படின்னா, இப்போ ஒரு பேலட் யூனிட் இருக்குது அப்படின்னா அது ஒரே ஒரு கண்ட்ரோல் யூனிட்டோட மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ணும். இப்போ இங்கே இருக்க இந்த பேலட் யூனிட்டை தூக்கிட்டு இன்னொரு பேலட் யூனிட் போட்டோம் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் யூனிட்டு அதோட கம்யூனிகேட் பண்ணாது. இந்த மிஷினில் ஆர்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரியல் டைம் கிளாக் வந்து இருக்குது. இந்த கிளாக்கோட பர்பஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு ஓட்டு வந்து பதிவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஓட்டு எத்தனாந்தேதி என்ன டைமுக்கு பதிவாகுது அப்படின்றத அக்யூரேட்டாக டைம் ஸ்டாம்போடு கொடுக்கக்கூடியதான் வந்து இந்த ஆர்டிசி கிளாக்கோட பர்பஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு ஓட்டும் வந்து ஒவ்வொரு டைம் ஸ்டாம்போட இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் சேவ் ஆகிட்டே இருக்கும். இது எப்படி செயல்படும் சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஓட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஓட்டிங் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அந்த ஓட்டிங் மிஷினும் ஒரு இடத்துல போய் ஒரு மாதம் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ அந்த ஒரு மாதம் கேப்பில் வேறு ஏதாவது ஒரு தேதியில் வேறு டைமிங்கில் போயிட்டு இன்னொருத்தர் அந்த ஓட்டை வந்து பதிவு பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ அந்த ஓட்டோட டைம் வந்து வேறு மாதிரி இருக்கும், தேதியும் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம மக்கள் பதிவு பண்ண தேதியும் டைமும் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது மூலமாக இதில் வந்து சீட்டிங் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றதையும் கண்டுபிடிக்க முடியும். எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த இவிஎம்மை 100% டேம்பரிங் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் யாரும் மாடிஃபை பண்ண முடியாது, இதை யாரும் வந்து சாஃப்ட்வேரோ ஹார்டுவேரோ இல்லை எந்த விதமான ஹேக்கிங்கும் வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி 100% கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் யோசிக்கலாம், இதில் இவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும்போது இதை எப்படி நம்மளால் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த விவிபேட், இந்த ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் இருக்கு இல்லையா, இதை வந்து இவங்க எல்லா இடத்துலையும் வந்து கம்பேர் பண்ணி வெரிஃபை பண்ணுறது கிடையாது. அதோடய ரிசல்ட்டை இப்போ ஒரு 100 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 100 பிரிண்ட் வந்து அந்த விவிபேட்டில் விழுந்திருக்கும். ஸோ அந்த 100 பிரிண்ட்டையும் இவங்க ரிசல்ட் கொடுக்கும்போது 100 சொல்லி அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீனில் வந்து வரும், எல்இடி டிஸ்பிளேல வரும். ஸோ இந்த 100 டிஸ்பிளேல வர்ற இந்த 100 கவுண்ட்டும் அதே மாதிரி இங்கே ஓட்டிங்கில் இந்த பிரிண்டிங்கில் இருக்க அந்த 100 பேப்பர் பிரிண்டிங்கும் வந்து மேட்ச் ஆகணும். ஸோ இப்படி மேட்ச் ஆகி வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த விவிபேட், இந்த பிரிண்டிங் மிஷின். ஆனால் இதை இவங்க எத்தனை இடத்துல பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 100% வெறும் 2% மட்டும்தான் இதை வெரிஃபை பண்ணுறாங்க. அடுத்து ஆர்டிசி, இந்த ரியல் டைம் கிளாக் மூலமாக அவங்க சொல்லக்கூடிய டைம் ஸ்டாம்ப் வந்து ஒவ்வொரு ஓட்டுக்கு விழுந்தாலும் அது கடைசியில் நம்ம ரிசல்ட் பார்க்கும்போது அந்த டைம் ஸ்டாம்ப் எல்லாம் நமக்கு தெரிகிறது கிடையாது. ஒன்லி அந்த ஃபைனல் ரிசல்ட் நம்பர்ஸ் மட்டும்தான் வந்து வெளியில் வரும். அதே மாதிரி இந்த ஆர்டிசியை எல்இடி டிஸ்பிளேயில் பார்க்க முடியாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணும்போது தான் இந்த ஆர்டிசி டேட்டா எல்லாமே நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா இந்த மிஷினை இன்வென்ட்ரியில் போனதுமே இதில் வந்து ட்ராக்கிங் எனேபிள் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியலை. ஏன்னா இதில் யூஸ் பண்ணுறது வந்து அல்கலைன் பேட்டரி. இந்த அல்கலைன் பேட்டரியை நம்ம போடும்போது இதில் ட்ராக்கிங் எனேபிளாக இருந்தது அப்படின்னா இந்த அல்கலைன் பேட்டரி சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆயிரும்.
அதே மாதிரி இந்த அல்கலைன் பேட்டரியை ஒரு இன்வென்ட்ரியில் 2 மாதமோ 3 மாதமோ வச்சுருக்கும் போது இதில் கண்டிப்பாக ஆசிடும் லீக் ஆகும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த அல்கலைன் பேட்டரியில் இருக்குது. இந்த இஇபி ரோம் அப்படின்ற இந்த மெமரி டிவைஸை வந்து இந்த ஓட்டை எல்லாத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய இந்த மெமரி டிவைஸை வந்து நம்மளால் சாஃப்ட்வேரால் ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்படின்றப்போ இதை ஹார்ட்வேரால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த இஇபி ரோமை எடுத்துகிட்டு நம்ம ஒரு வேறு ஒரு இஇபி ரோமை ப்ரோக்ராம் பண்ணுறது மூலமாக, அதாவது அந்த சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவங்க வேறு ஒரு இன்புட்டை கொடுத்து இந்த இஇபி ரேமை ப்ரோக்ராம் பண்ணுறது மூலமாக சிம்பிளாக ஒரு சால்டரிங் ஃபங்க்ஷன் மூலமாக இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு மெமரி டிவைஸை கொண்டு வந்து போட்டாங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குதோ அதுதான் வந்து ரிசல்ட்டாக காட்டும். கடந்த தேர்தல்களில் நியூஸில் பார்த்த வரைக்கும் அந்த பிரச்சனையில் ஒன்று, நம்ம ஒரு கேண்டிடேட்டுக்கு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அது இன்னொரு கேண்டிடேட்டோட லைட்டு போய் எரியுது, அதே மாதிரி அந்த ஓட்டு இன்னொரு கேண்டிடேட்டுக்கு போய் விழுது அப்படின்றது தான். ஸோ இப்போது நான் இங்கே வந்து ஒரு செட்டப்பு ஒரு டெமோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேலட் யூனிட் மாதிரி ஒரு டெமோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது ஒவ்வொரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போதும் அந்தந்த கேண்டிடேட்கான ஓட்டிங் வந்து போய் விழுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பீன்ற கேண்டிடேட் வந்து என்னோடய ஃபேவரேட், அதனால் நான் எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு பீன்ற கேண்டிடேட்டுக்கு ஓட்டு விழுற மாதிரி நான் வந்து மாற்ற போகிறேன். இது வந்து ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த மாடிஃபிகேஷனை பண்ணுறேன். இப்போ நான் மாடிஃபை பண்ணிட்டேன், நான் எதை ப்ரெஸ் பண்ணாலும் இப்போ வந்து எனக்கு பீல தான் வந்து ஓட்டு விழும். எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு ஓட்டு விழுறது வந்து பீல தான். இதை பண்ணுறது பெரிய விஷயம்னு கிடையாது, இதை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷத்துக்கும் குறைவாக தான் அந்த நேரம் வந்து ஆச்சு. இந்த செட்டப்பும் நிஜமாக இருக்கிற பேலட் யூனிட்டும் ஒன்றும் கிடையாது, இது வந்து நான் சும்மா டெமோவாக ரெடி பண்ணியிருக்கிற ஒரு பட்டனும் லைட்டும் வச்சு மட்டும் ரெடி பண்ணியிருக்க ஒரு சாதாரண ஒரு செட்டப்பு. அப்புறம் எப்படி இதில் பண்ணுற விஷயம் அங்கேயும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க சுவிட்சு வந்து ஒரு மொமெண்ட்ரி சுவிட்சு, அதில் பேலட் யூனிட்டில் யூஸ் பண்ணியிருக்க சுவிட்சும் ஒரு மொமெண்ட்ரி சுவிட்சு, சாதாரண புஷ் பட்டனு. ஸோ அந்த புஷ் பட்டனில் ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். இந்த இன்புட் அவுட்புட்டு இந்த மாதிரி மல்டிபிள் சுவிட்சஸில் இருக்கும்போது அதை மாடிஃபை பண்ணுறது மூலமாக நம்மளால் இந்த மாதிரி அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஹார்ட்வேரில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கலான ஒரு ஆளோட ஆக்சஸ் தேவை, அதாவது ஒரு ஆள் போய் அதை ஓப்பன் பண்ணி அதில் சால்டரிங் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணியோ வந்து அந்த மிஷினை மாற்றி அமைக்க முடியும். ஸோ இப்படி மாற்றி அமைக்கிறதுக்கான ஃபிசிக்கல் ஆக்சஸ் வந்து இவிஎம் மிஷினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்களே கூட நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, அந்த இவிஎம் மிஷின் வந்து தேர்தல் அதிகாரிகளால் பாதுகாக்கப்படுது. அவங்க தான் வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு போலிங் நடக்கும்போது சரி, போலிங் முடிஞ்ச உடனேயும் இதை வந்து ப்ராப்பராக செக்யூரிட்டியோடு கொண்டு போய் அந்த வைக்கிற இடத்துல போய் சேர்க்குறாங்க. அதே மாதிரி ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதை ப்ரொடெக்ட் பண்ணி செக்யூராக வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ ப்ரொடெக்ஷனுக்கு மத்தியில் ஒரு ஆள் போயிட்டு அதில் மாடிஃபை ஹார்ட்வேரில் மாடிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் நேர்மையான தேர்தல் அதிகாரிகள் இருக்கிற வரைக்கும் இந்த ஹேக்கிங் அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் டேட்டா எல்லாமே வந்து விக்கிபீடியாவிலேருந்து எடுத்து சொன்னது தான். ஸோ அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.